கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மீஷோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பிரிச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரிச்சு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஆப்பிள் கட்டர் தான் வாங்கியிருக்கோம். நல்லா பெருசாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பிளேடு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நார்மல் வெயிட்டில் தான் இருக்குது. ஷார்ப்பாகவும் இருக்குது. பிளேட்லாம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்க்கு ஓகேவாக தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. ப்ரைஸ்க்கு ஒர்த்தபிள் தான். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். இதுதான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் பாத்திரத்துலலாம் துரு பிடிச்சிட்டா வந்துட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கோம். இது வந்து 3 கலரில் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இது வந்து கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நம்ம சைடில் துரு பிடிச்சிருக்கோம், அழுக்கெலாம் நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ப்ரஷ் நைலானில் கொடுத்துருக்காங்க, ஒன்று காப்பரில் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நம்ம அதனாலேயே துரு போட்டு நல்லா தேய்ச்சோன்னா வந்துடும். டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ப்ரைஸ்க்கு ஒர்த்தபிள் தான். நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஷார்ட்ஸில். எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். தேர்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு ரெடிமேடு விக்கு தான் வாங்கியிருக்கோம். அது வந்துட்டு எப்படின்னா கிளிப் அட்டாச்சில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு போனி டெயில் போட்டு அது கூட நம்ம கிளிப்பு மாதிரி குத்திக்கிட்டோன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பு வந்துட்டு அப்படியே மாட்டி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. முடி நல்லா ஷைனாக இருக்குது. கிளிப் அட்டாச்சோட கொடுத்துருக்காங்க. இது நீட் நல்லா லாங்காக இருக்குது. ஆனால் வந்துட்டு அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம போனி டெயில் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்துட்டு ஃப்ரீ ஹேர் மாதிரிலாம் விட முடியாது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஹேங்கிங் ஸ்டாண்ட் தான் வாங்கியிருக்கோம். இது பிக்சரில் பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து சின்னதாக தான் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம ஆணி அடிச்செலாம் மாட்ட தேவையில்லை. நம்மக்கிட்ட ஷெல்ஃப் இருக்குன்னா அதில் வந்துட்டு நம்ம எப்படி சொருவி வச்சிட்டோன்னா இது லைனாக எல்லாமே மாட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும் இப்படி ஸ்லாப்பில். இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் பெயிண்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. வெயிட்டாக தான் இருக்குது. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம ஒரு பீட்டரும் ஒரு மேஷரும் வாங்கியிருக்கோம். இது வந்து காம்போ ஆஃபரில் தான் வாங்கியிருக்கோம். இந்த மேஷர் வந்துட்டு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டில் மட்டும் வந்துட்டு வுட்டனில் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து இந்த பீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கரண்ட் அப்படிலாம் கிடையாது. இந்த பீட்டரில் இங்கே கீழே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. இங்கே பிளேட் மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்டில் வந்துட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம கையால் இந்த இதை இப்படி அழுத்தினாலே கீழே வந்துட்டு அது சுற்றுது நல்லா.
இது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. லைட்டாக இப்படி அழுத்தும் போதே நல்லா வந்துட்டு அது சுற்றுது. எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஹேண்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்தபிள். லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். லாஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டோரேஜ் பேக் தான் வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இப்படி லாக் பண்ணிக்கிறதுக்கு அஞ்சு கேப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் அஞ்சு பீஸ் இருக்குது. நம்ம ஈஸியாக எங்கே வேணால் இதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். 2.5 kg வரைக்கும் இதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். நம்ம ஏதாவது ப்ராடக்ட் இதில் கொட்டி கூட நம்ம வந்துட்டு பாக்ஸில் வச்சுக்கலாம். காற்று போகாமல் இருக்கும் நல்லா. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம இதில் ப்ராடக்ட் கொட்டிட்டால் இங்கே வந்துட்டு நல்லா ஃப்ளாட் ஆகிடும். நம்ம வந்து இப்படி நேராக கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட்லேயே பீட்டரும் மேஷரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உதயகலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.